இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் போட்டுவான்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு மனசுல ஈரம் இல்லாம இருக்கேன். அப்படி இல்லம்மா, வேலைக்கு வரலன்னு எல்லாரும் வீட்லயும் போய் சொல்லிட்டு வந்ததுமே அவங்க அவங்க புதுசா ஒருத்தர் சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப என்னோட கஷ்டமான சூழ்நிலைக்கு வேலை வேணும்னு அவங்க கிட்ட போய் நின்னப்போ அவங்களால தர முடியலம்மா. இங்க பார் சுந்தரி, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு எப்பவுமே ஒரு இடம் இருக்கு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதுக்கு நான் கேரண்டி. இந்த உசுறு ரெண்டாவது முறையா நீ எனக்கு கொடுத்தது. ஏம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின் என்ன சுந்தரி, அந்த நன்றியை மறந்துட்டா மனுஷங்களா வாழ்றதுல அர்த்தமே இல்லையே. இப்படியெல்லாம் சொல்லி என் மனசு கஷ்டப்படுத்தாதீங்கம்மா. அப்படி இல்லம்மா, வாழ போறது கொஞ்ச நாள், அதுல உண்மையாவும் நேர்மையாவும் இருந்துட்டு போவோமே. என்ன கெட்டு போச்சு? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நீ வராத சமயத்துல ராணின்னு ஒருத்தி வந்தா, அவதான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டா. அம்மா, அப்போ நீங்களும் வேலைக்கு ஆள் வச்சிட்டீங்களா? ஒன்னும் பதட்டப்படாத, அவளுக்கு அவ்வளவா சுத்தம் பத்தல, அதனால காலையில வீட்டு வாசல் பெருக்கி கோலம் போடுற வேலை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். மத்தபடி வழக்கம் போல ராத்திரில தங்கறதுக்கு நீயோ சூர்யாவோ வந்தா போதும். ராணிய கூட நம்ம சூர்யா தான் கூட்டிட்டு வந்து சொல்லி விட்டா. சூர்யாவா? சூர்யாக்கு எப்படி? ஏதோ வர்ற வழியில பேசி பழகிருப்பாங்க போல இருக்கு. சூர்யா சொன்னதுக்கு அப்புறம் வேலை கொடுக்காம இருக்க முடியுமா? அதான் சின்னதா முறவாசல் மட்டும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். ஐயா, என்னம்மா நீங்க, நான் சொல்றத கேட்கவே மாட்டீங்களா? இப்ப என்னாச்சு, வந்தது வராதமா ஏன் சத்தம் போடுற? பின்ன என்ன, இந்த அம்மா வேலைக்கு வைக்க வேணாம்னு சொன்னல, திரும்ப வர சொல்லிருக்கீங்க. அவ பாவண்டா. இந்த மாதிரி பாவப்பட்டவங்க சிட்டிக்குள்ள திருமண பக்கம் எல்லாம் இருக்காங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்குவோமா? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? சுந்தரி இருந்தா எனக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கு. உன் பொன்னாட்டி பிள்ளைங்களா வந்து என்ன பாக்குறாங்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த டாபிக் எடுக்கிறீங்க? சாரிப்பா, நான் அதை பத்தி பேசல, விட்டுடு. நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்ப? நீங்க என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பத்தி பேசாம இருக்கணும்னா நான் இந்த அம்மாவை பத்தி கேட்க கூடாது. இத பாரு, நீ எங்கயோ இருக்கிற கோவத்தை இங்க வந்து காமிச்சுக்கிட்டு இருக்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு, அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். இல்லம்மா, நீங்க முன்ன மாதிரி இல்ல, வர வர ரொம்ப மாறிக்கிட்டே வரீங்க. இது எங்க போய் முடிய போதுன்னு எனக்கே தெரியல. நீ முதல்ல கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி அமைதியா பேசு, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அம்மா வா, ராணி வா, உள்ள வா. சுந்தரி, நான் சொன்னேன் இல்ல, இவதான் அந்த ராணி. வணக்கம். நான் சொன்ன மாதிரி இவ கூட்டுற பெருக்கிற வேலை பாத்துக்கிட்டோம். வழக்கம் போல நீ ராத்திரில வந்துகிட்டு போயிட்டு இரு. என்ன மா, என்னமா விளையாடுறீங்களா? இந்த அரண்மனைக்கு எத்தனை பேரை வேலைக்கு வைப்பீங்க? டேய் விடுடா, சூர்யாவுக்கு தெரிஞ்சவளாம், அப்ப நாம தானே உதவி பண்ணணும். ஏமா, இந்த வீட்டுல உண்மையில என்னதான் நடக்குது முதல்ல எனக்கு அதை சொல்லுங்க. ஏன்பா, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, திரும்ப திரும்ப அதையே கேட்டா என்ன அர்த்தம்? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலன்னு அர்த்தம். இத பாரு, இவங்களுக்கு சம்பளம் நான் தானே கொடுக்க போறேன். உன்னை கேட்டு தொந்தரவு பண்ணா நீ கோச்சுக்கிறதுல அர்த்தம் இருக்கு. ஓ, இப்ப நீங்க இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அட போடா, எல்லாத்திலயும் குத்த கண்டுபிடிச்சுக்கிட்டு. இங்க பாருங்கம்மா, நான் இருக்கிறப்பவே இவங்களுக்கு இந்த அளவுக்கு கொடி பிடிக்கிறீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இவங்க உங்க மனசை மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. இது இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்காதுமா, சொல்லிட்டேன். என்னம்மா நீங்க, அவரை போய் இப்படி கோவப்பட வச்சிட்டீங்களே. அவன் கோவம் எல்லாம் ஒரு கோவமா? இல்லம்மா, என்ன இருந்தாலும் பெத்தவனா, அவனை பத்தி எனக்கு தெரியாதா? இன்னும் 10 நிமிஷத்துல அவனே போன் பண்ணி பேசுவான். அதை பத்தியெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன, சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படிதான், மூக்குக்கு மேல கோவம் வரும். இப்ப அவன் வேலைக்கு போன இடத்துல ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும், அதான் அதை இங்க வந்து இப்ப காமிச்சிட்டு போறான். வேற ஒண்ணு இல்ல. இல்லம்மா, நினைச்சேன். நட்ராஜ் ரெஸ்ட் எடுத்து நல்லா தேறி வரட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட அவனை கூட்டு போலாம். என்ன? சரிங்கம்மா.
என்னமா என்னாச்சு? என்ன தப்பா சொல்றது? நடக்கிற ஒவ்வொன்னும் மனசுக்கு சரியா படல. என்னமா சொல்றீங்க? ஒண்ணு இல்லப்பா, ஏதோ மனசுக்கு கவலையா இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. ஏன் பூசி மொழிவு பேசுறீங்க? பேத்திய பாக்க போன இடத்துல ஆரத்தி எடுத்து அந்த வீட்டு ஆம்பளையும் பொம்பளையும் மாறி மாறி பிளேட் பட்டா பிரியாணி கொடுத்துருப்பாங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏய், நீங்க சும்மா இருக்க மாட்டேன். அம்மா, என்னதாம்மா நடந்துச்சு சொல்லுங்கம்மா. ஏதாவது நடந்தா தானப்பா சொல்ல முடியும். நான் போய் உட்கார்ந்திருக்கேன், மௌன விரதம் இருக்கிற மாதிரி யாரும் எதுவுமே பேசல. சரி, நாம எதுக்கு அவங்களுக்கு சிரமம் கொடுக்கணும்னு வந்துட்டேன். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லம்மா, அவங்கள பத்திலாம் நாம எதுக்கு கவலைப்படணும்? விட்டு தள்ளுங்கம்மா. வருத்தம் அது இல்லப்பா, வேற ஒண்ணு. நடராஜ ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டதா கேள்விப்பட்டேன். சரி, ஒரு எட்டு அவனை பார்த்துட்டு வந்துடலாம்னு அங்க போனேன். பாவம் பாவை நடராஜ் பையன், பணங்காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான் போல் இருக்கு. தயவு செஞ்சு இந்த பேச்சு எடுக்காதீங்கம்மா. எப்போ உங்க மூத்த மருமக என்ன கொலகாரம் நெஞ்சு கொண்டு போனாங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நெஞ்சுக்குள்ள ரணமாவே இருக்குமா. ஏப்பா, அங்க போனப்ப மதிய பார்த்தேன். நித்யா விஷயமா மதி சொன்னதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நித்யாவுக்கு நாளைக்கு தாலி பெருக்கி போடுறாங்களா? சுந்தரிக்கே மாப்பிள்ள வீட்டுல இருந்து போய் சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ள வீட்டுல நான் அவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லப்பா. இப்ப தெரிஞ்சுக்கங்க உங்க மூத்த மருமக லட்சணம் என்னன்னு. மாப்பிள்ள வீடு நம்மள கூப்பிடல, என் அண்ணியார் என்ன பண்ணிருக்கணும்? இந்த பாருப்பா, நித்யாவோட அம்மா அப்பா ஒரு வார்த்தை கூப்பிடுங்கன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? அவங்க சொல்றதானே இப்ப அங்க வேத வாக்கு. சொல்ல மாட்டாங்கம்மா, அதான் அவங்களோட குணமே. சரி, மாப்பிள்ள வீடு சொல்லல, அட்லீஸ்ட் இவங்களாவது உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சொல்லாமலா இருப்பாங்க? சொல்லிருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்தா நான் வரமாட்டேன்னு சொல்லிருப்பாங்க. பாருங்கம்மா, இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பணம் கொடு காசு கொடுன்னு நீங்க வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. இங்க பாருங்க, அந்த குடியை கெடுத்தவள பத்தி இனிமே இந்த வீட்டுல பேசாதீங்க. என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டான். இப்போ என் பொண்ணுக்கு தாலி பெருக்கி போறதுல கூட இவதான் தலைமை தாங்கணுமா? தாங்கட்டும், நல்லா தாங்கட்டும். இந்த மூலி போய் நடத்தி வச்சானா அவளும் இவள மாதிரியே கூடிய சீக்கிரம் அறுத்துட்டு தான் வந்து நிப்பா. இவ வாயில ரெண்டு போடுற, இத பார்த்தற. சுந்தரி மேல தப்பு சொன்னேன், நான் எதுவும் சொல்லல. ஏன்னா தப்பு அவ மேல, அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன். இதுல என் பேத்தி என்னடா பண்ணுவா? அவளை பத்தி இப்படி எல்லாம் பேச வேண்டாம்னு இவட்ட சொல்லுவேன். சரி விடுங்கம்மா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அவ பேச்ச போய் பெருசா எடுத்துக்கிட்டேன். பாருங்கம்மா, நாளைக்கு தானே தாலி பெருக்கி போடுறாங்க, தாராளமா நீங்க போயிட்டு வாங்க. சீர்முறை என்ன செய்யணுமோ சொல்லுங்க, அதை நான் பண்றேன். இல்ல துரை, இத்தனை நாளும் நான் தான் அங்க போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ மனசு உறுத்துதப்பா. கூப்பிடாம அந்த விசேஷத்துக்கு நானா போய் எப்படிப்பா? என்னம்மா பேசுறீங்க? அவங்க கூப்பிடலங்கிறதுக்காக நாம அங்க போக மறந்துட முடியுமா? பிறந்த வீட்டுல இருந்து யாரும் வராம உன் பேத்தி மட்டும் அங்க தனியா இருப்பாளேமா? அவன் அனாதி என்ன? கூப்பிடுறாங்க கூப்பிடல, அது நமக்கு தேவையில்லை. விசேஷங்கிற செய்தி நம்ம காதுக்கு வந்துருச்சுல, செய்ய வேண்டிய முறை தடபடலாம் செஞ்சுட்டு வந்துருவோம். இந்த உலகத்திலேயே மேல தளத்தோட போய் அவமானம் பண்ணணும் நினைக்கிறது நீங்க ஒருத்தர் தான். ஏய், என் பொண்ணுக்காக நான் எவ்வளவு பெரிய அவமானத்தையும் தாங்க வேண்டி. நீ எப்ப போய் அவமானப்படணும்? உன் பக்கத்துல நிக்கிறதுக்கே அவங்க யோசிக்கணும். என் பேத்தி நல்லா வாழணும், அதுல சந்தேகமே இல்ல. அதே சமயம் என் மகனுக்கும் மரியாதை குறையாம இருக்கணும். நீ இருப்பா, நான் போயிட்டு வரேன். இது போதுமா எனக்கு? என் பொண்ணு போன இடத்துல பிறந்த வீட்டுல இருந்து அது செய்யல இது செய்யலன்னு சொல்லி தலை குனிஞ்சு நின்ற கூடாது. அப்படியெல்லாம் நடக்காதப்பா, நான் பாத்துக்கிறேன். விசேஷ தேவையானதெல்லாம் வாங்கிவே. என்ன நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல பாரு, என் பொண்ணை இங்க கொண்டாந்து நிப்பாட்டுற. எப்படிங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசுறீங்க?
இப்படியே சொல்லிட்டே தான் இருக்கீங்க. ஒருபடியா ஏதோ நடந்த மாதிரி தெரியலையே. ஏய், நீ சொல்ற மாதிரி அராஜகமா ஆளுங்களை வச்சு என் பொண்ணை தூக்கிட்டு வந்துட முடியும். அப்படி செஞ்சா அந்த பையன் அவன் மனசுல பெரிய ஆள் ஆயிடுவான். அப்புறம் கடைசி வரைக்கும் என் பொண்ணு மனசுக்குள்ளேயே உட்கார்ந்துருவான். நான் நகர்த்திட்டு இருக்கிற ஒவ்வொரு காயிலையும் அரசியல் இருக்கு. என் பொண்ணே அவன் வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு வராளா இல்லையான்னு பாரு. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீங்க நகை நட்டு சீசனத்தி எல்லாம் பண்ணி அனுப்பி வைக்க போறீங்க. அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க கிழவியை மட்டும் துரத்தி விட போறாங்க பாருங்க. அங்கதான் நீ தப்பு கணக்கு போடுற. நம்ம வாங்கி கொடுத்த எதையுமே இப்ப வரைக்கும் அவங்க வாங்கிக்கல. திருப்பி தான் அனுப்பி வச்சிருக்காங்க. இதையும் திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. ஏற்கனவே ஏசி விஷயத்துல கோவமா இருக்கிற நம்ம பொண்ணுக்கு இதையும் திருப்பி அனுப்புனா அவ கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். அப்புறம் என்ன, ஆட்டோமேட்டிக்கா பத்திக்கும். எப்படி எப்படி என் திட்டம்? ஏதோ நீங்க சொன்னதுலயே காது கொடுத்து கேக்குற மாதிரி இது ஒண்ணுதான் இருக்கு. சொன்னதை கரெக்டா செஞ்சு முடிக்கிற வேலையை பாருங்க. எனங்க விசேஷத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டீங்கல்ல? ஆ, நீ சொன்னபடி எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஆமா, உன் மருமகள் எங்க காணோம்? அதையும் கூப்பிடு. அதோட சிநேகிதிங்க, கூட வேலை பாக்குறவங்க, இவங்களெல்லாம் கூப்பிடணுமா இல்ல அதுக்கே ஏதாவது வேணுமான்னு கேட்கணும்ல? ராஜி, போய் அண்ணிய கூட்டிட்டு வாமா. சரிம்மா. ஆமா, அப்படியே வந்துட்டாலும் கலகலன்னு பேசிட்டு தான் மத்த வேலையை பாப்பா. சரி விடுமா, அதுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எதுக்கு அதையே சீண்டிக்கிட்டு? என்னங்க, அந்த நடராஜ் பையனை போய் இன்னும் பாக்கவே இல்லைங்களே. விசேஷம் முடிஞ்ச கையோட ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடலாங்க. வாமா உக்காருமா. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். என்னம்மா, உங்கூட வேலை பாக்குறவங்க உங்கூட படிச்சவங்கன்னு யாருக்காவது சொல்லணுமா? இல்ல மாமா, அப்படி யாருக்கும் சொல்லணும்னு இல்ல. உனக்கு ஏதாவது வாங்கணும்னா மனசு விட்டு சொல்லுமா? அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. அப்புறம் பர்வதம், நம்ம சார்பா சொல்ல வேண்டிய உங்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சுல? ஆ, சொல்லிட்டேங்க. சரி, யாரு பாப்பா? அப்புறம் எல்லா ஏற்பாடுகளும் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குப்பா. நீ சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லிட்டீல்ல? சொல்லியாச்சுப்பா. என்னங்க, மார்க்கெட்ல உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தீங்கல்ல, பூ பழம் இன்னும் அதிகமா தேவைப்படும், பாத்துக்கோங்க. பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா, கேட்டரிங்காரங்கிட்ட சொல்லுங்க, சாப்பாடு மட்டும் போதும், ஆளுங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லுங்க. நம்மளே பரிமாறிக்கலாம், அதான் சரியா வரும். அம்மா, சொல்ல மறந்துட்டேனே, நம்ம விஜயக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்லாம விட்டுட்டோமே. ஏய், என்ன பேசுற நீ? அவங்களுக்கு நமக்கும் தான் எந்த காலத்திலயுமே ஆவாதே. மா, அன்னைக்கு ஏதோ கோவத்துல சண்டை போட்டுட்டோம், அதுக்காக காலம்பூரா அப்படியேவா இருக்க முடியும்? அவ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சாவர வரைக்கும் மறக்கவே முடியாது. மா, நாம மட்டும் பதிலுக்கு பேசலையா? அதெல்லாம் அவங்க மனசுல வச்சுக்காம தான் அன்னைக்கு ரோட்ல பார்த்தப்போ பேசினாங்கல்ல. அதுவும் இல்லாம சொந்த பந்தம் அப்படிதான் சண்டை வரும், அப்புறமா சேர்ந்துக்கணும். அதை விட்டுட்டு காலம்பூர மனசுல விரோதத்தை வளர்த்துக்கிறது நல்லவா இருக்கு? சொன்னா கேளுமா, கூப்பிடலாமா? என்னமோ பண்ணுங்க. பா, சுந்தரம் வந்திருக்காரு. வாப்பா சுந்தரம். அண்ணே, இந்தாங்க தாலி மாட்ட கொடு. இந்தாங்கம்மா, நான் வரேனே. சரி வா. மா, குடுமா. இந்த டிசைன் நல்லா பண்ணிருக்காருமா. சரி, முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் கூட பாக்கட்டும். நல்லா இருக்குப்பா. நித்யா, இது பாரு. இந்தமா இதுபடி. நித்யா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த ஃபங்க்ஷன் சம்பந்தமா பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு எதுவுமே பேசாதீங்க. ஏன் நித்யா இப்படி அடமெண்டா இருக்க? இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் உனக்காக தானே? நான் கேட்டேனா? பண்ண வேண்டிய சடங்கு எல்லாம் முறையா பண்ணிதான் ஆகணும் நித்யா. இப்ப இது முறையா தான் நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா? யாரோ ஒரு தூரத்து சொந்தக்காரங்க, மூணாவது மனுஷங்க,
அவங்க இல்லாம இந்த ஃபங்ஷன் நடத்த கூடாதுன்னு பேசிக்கறாங்க. ஆனா என்னோட அப்பா அம்மா மட்டும் வர கூடாது. அப்படிதானே? நான் ஒரு பைத்தியக்காரி. ஃபங்ஷனை பத்தி பேச கூடாதுன்னு நானே அத பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் இப்ப ஃபங்ஷனை பத்தி பேச வரல. ஆனா அதை விட முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியாகணும். சொல்லுங்க. விசேஷத்துக்கு கூப்பிடுறதுக்காக உங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போன பையன் வீட்ல இருந்து க்ரௌடிங்ல வச்சு பணம் கேட்டு தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு உங்க பெரியமாவுக்கு உங்க அப்பா ஏதோ பணம் தரணுமாமே. நீ சொன்னா அவர் கண்டிப்பா கேட்பார்ல. அதனால அதனால நீ தான் அவர்கிட்ட பேசி பணத்தை வாங்கி தரணும். என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு எல்லாம்? உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் அவர்கிட்ட பேசவே கூடாது. இதுவே உங்களுக்கு தேவையா இருந்தா நான் அவர்கிட்ட போய் கை நீட்டி நிக்கணும். நான் எனக்காகவோ இந்த வீட்டுக்காகவோ சொல்லல, உங்க பெரியமாவுக்காக தான் சொன்னேன். இது எங்க பெரியமா மேல இருக்கிற அக்கறையா இல்ல எங்க அப்பாவை பழி வாங்க கிடைச்ச சந்தர்ப்பம்னு நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா? இப்படி பேசினா என்ன அர்த்தம் நித்யா? எங்க அப்பா மேல பட்ட காத்து கூட இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு உங்க அப்பா சொல்றாரு. நீங்க என்னடானா எங்க அப்பா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வர சொல்றீங்க? இங்க பாரு நித்யா, உங்க அப்பா கிட்ட பணம் கேட்க சொன்னது யார் தெரியுமா? கடவுளே சொன்னதா கூட இருக்கட்டும், நான் அதை கேட்க தயாரா இல்ல. ப்ளீஸ் நித்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இங்க பாருங்க, எங்க அப்பாவை பழி வாங்குறதுக்கு என்ன பகடு காயோ யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ் நித்யா.